நம்ம சுந்தர்சி அவருடைய டைரக்ஷனில் அண்மையில் மிக பிரம்மாண்டமாக மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் வெளியாகியிருந்த படம் தான் அரண்மனை 4. இந்த படத்தில் சுந்தர்சி, தமன்னா, ராசி கண்ணா, யோகி பாபு, விடிவி கணேஷ் உள்ளிட்ட பலர் இந்த ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த ஒரு அரண்மனை 4 படம் வெளிவந்து கதைக்களத்தில் ரொம்பவே மாறுபட்ட ஒரு கதைக்களமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்த அரண்மனை படத்துடைய 3 பார்ட்லேருந்து இந்த படம் ரொம்பவே மாறுபட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பெண்களையும் குழந்தைகளையும் இந்த படம் ரொம்பவே கவர்ந்தெழுத்து இருந்துச்சு சொல்லலாம். ஒரு சில கலவையான விமர்சனங்களை இந்த படம் பெற்றிருந்தாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்துல மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை இந்த ஒரு அரண்மனை 4 படம் கிரியேட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதை நிச்சயம் யாராலையுமே மறுக்க முடியாது. அதே போல இந்த படத்துக்கு ஹிப்ஹாப் ஆதிதா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாரு. கடைசியாக பார்த்து அப்படின்னா ப்ரமோஷனுக்காண்டி ஒரு சாங் ஒன்று பண்ணியிருந்தாங்க, அச்சோச்சோ சாங். அந்த சாங்கும் ரசிகர் மத்தியில் வேற லெவலில் ஒரு ட்ரெண்டிங்கும் நல்ல ஒரு வரவேற்பும் கிடச்சிருந்துச்சு. இந்த ஒரு அரண்மனை 4 படம் எப்போது ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பல பேர் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் படத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறதா அதிகாரப்பூர்வமாக ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாராவது தியேட்டரில் இந்த ஒரு அரண்மனை 4 படத்தை பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.